சோகமா இருக்க. இந்த வருஷம் சிவிஎஃப் முடிய போகுதுக்கா, என்னதான் பண்ண போறோம்? ஏன் இந்த வருஷம் சிவிஎஃப் முடிஞ்சா உனக்கு என்ன, நம்மளுக்கு தான் யூடியூப்ல இருக்கு, எப்ப வேணாலும் போட்டு பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சே. சரி ஐசக், இந்த வருஷம் சொல்லி கொடுத்த பாட்டு, வசனம், கதை எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஐசக். சரிக்கா. ஓகே, இனியோட ப்ரோக்ராம்க்குலாம் நம்ம போலாமா? போலாம்க்கா. வாங்க பசங்களை போலாம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான செல்ல பிள்ளைகளே, சிபிஎஃப் வந்திருக்கிற உங்களுடைய உபரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுடைய நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்ணை மூடுங்க பார்ப்போம். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார், கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற பாடல்கள், நடனங்கள், பிள்ளைகள் இந்த நாளிலே கவனித்து கேட்கிற உங்களுடைய ஜீவன் உள்ள வசனங்கள், உங்களுடைய வேதாகம சம்பவங்கள் எல்லாவற்றையும் தங்கள் இருதலையே இருத்தி என் தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகள் அதை அத்தியாசப்படுத்த உமை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஆச்சரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசிர்வதிங்க. இந்த நாள் நிகழ்ச்சியை ஆசிர்வதித்து தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை, தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை, தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா? உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சதான இப்போ சொல்லட்டுமா? உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை, தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை, தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சதான இப்போ சொல்லட்டுமா? ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் வசந்ததுன்னு நண்பன் ஒருத்தன் போனான், நல்லதெல்லாம் இழந்து விட்டு பண்ணிய போல ஆனான். ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் வசந்ததுன்னு நண்பன் ஒருத்தன் போனான், நல்லதெல்லாம் இழந்து விட்டு பண்ணிய போல ஆனான். போதுமடா சாமி, ஸ்நேகிதமே வேணாம், அப்பாவிடே நல்லதுன்னு அழகா செட்டில் ஆனான். போதுமடா சாமி, உலக ஸ்நேகிதமே வேணாம், அப்பா வீடே நல்லதுன்னு அழகா செட்டில் ஆனாம். உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா? உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா? பாவமான உலகத்திலே பயந்து வாழ்ந்த போதும் இயேசு ராஜா தேடி என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. பாவமான உலகத்திலே பயந்து வாழ்ந்த போதும் இயேசு ராஜா தேடி என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. விட்டிட மாட்டேன் அவரை விட்டிட மாட்டேன், எனக்கு தந்த ரட்சிப்பன மறந்திட மாட்டேன். விட்டிட மாட்டேன் அவரை விட்டிட மாட்டேன், எனக்கு தந்த ரட்சிப்பன மறந்திட மாட்டேன். உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை, தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உண்மையான சந்தோஷம்
இந்த உலகத்திலே இல்லை, தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உனக்கு சொல்லிவிட்டேன் தம்பி இப்போ சொல்லிவிட்டேன், ரட்சிப்புதான் சந்தோஷம் இப்போ சொல்லிவிட்டேன். உனக்கு சொல்லிவிட்டேன் தம்பி இப்போ சொல்லிவிட்டேன், ரட்சிப்புதான் சந்தோஷம் இப்போ சொல்லிவிட்டேன். கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான பிள்ளைகளே, கடந்த 6 நாட்களிலும் சந்தோஷமாக நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்க, கேட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க. ஏசப்பாக்கிட்ட எப்படி மறக்காமல் என்னென்ன காரியத்தெல்லாம் நாம் செய்யணும், என்னென்னலாம் மறக்கக்கூடாது நம்ம பார்த்தோம். இப்போ அவருக்கிற துதிக்க மறக்கக்கூடாது, ஏசப்பாவை துதிக்க நம்ம மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக வேதத்தை வாசிக்க அதன்படி நடக்க நாம் மறக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். 3வது ஏசப்பாக்கிட்ட ஜெபிக்க மறக்கக்கூடாது. அடுத்து நமக்கு ஏதாவது வேணும்னா ஏசப்பாக்கிட்ட கேட்க மறக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அடுத்தபடியாக பெற்றுக்கொள்கிறதுக்கு யோசனையே பண்ணாமல் ஆர்டர் வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம மறக்கக்கூடாது. வேதத்தை லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் ஏசப்பா ஜனங்களோடு பேசும்போது ஒரு ஓமையை சொல்கிறார். ஓமைனா பேரபிள்னு சொல்வாங்க. அதாவது நமக்கு புரியும்படியாக ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லி, இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, இப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறார். சரி, இப்போ நான் கூட பார்த்து ஒன்று கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸா, கெட்ட ஃப்ரெண்ட்ஸா? நல்ல காரியத்துக்கு உங்கள் கூட வராங்களா, இல்லை கெட்ட காரியம் பண்ணலாம், வா நம்ம போகலாம், சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்களா? ஒரு 15 வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கிட்ட ஸ்கூல் படிக்கும்போது நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்குறேன். ஒரு காலத்தில் அப்படியே இந்த பக்கமாக நடந்து போனால், தியேட்டர் வழியாக பக்கமாக போனால் நிறைய ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த பிள்ளைங்க தியேட்டர் நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? கட் பண்ணிட்டு, ஸ்கூலில் கட் பண்ணிட்டு எங்கே வந்துருப்பாங்க, வீட்டுக்கு என்ன தெரிய போகுது, டெய் வாடா கையில் கொஞ்சம் காசு இருக்குது போய் என்ன பண்ணலாம், சினிமா பார்க்கலாம் அப்படின்னு வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு வந்து காரியத்தை பண்ண வந்துருவாங்க. ஆனால் இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் நம்ம ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு காலத்தில் நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியும் போது நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும். சப்போஸ் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ யோசிப்பிச்சு இவன் கூட சேர்ந்து கெட்டு போனதுனால அன்றைக்கி நம்ம ஒழுங்காக கிளாஸ்க்கு போயிருந்தா நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கலாமே, இந்த ஃப்ரெண்டோட சேர்ந்ததுனாலே இப்படி கெட்டு போயிட்டோன்னு ஒரு காலத்தை நம்ம மனம் திரும்ப ஆரம்பிப்போம். அந்த மனம் திரும்புகிறவங்களை பிடிச்சி ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. அந்த பிடிச்சி தான் ஏசப்பா இந்த லூக்கா ஐடி சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன ஒரு அருமையான சம்பவத்தை இன்றைக்கு நாம் ஒரு சின்ன கார்ட்டூனாக பார்க்க போகிறோம். அது என்ன நடந்து தெரியுமா அங்கிள்? உங்களுக்கு நான் ஆரம்பித்து விட்டுடுறேன், அப்புறம் நீங்கள் கார்ட்டூனுக்கு போய் அழகாக நம்ம பார்க்கலாம். என்ன நடந்ததுன்னா, ஒரு அருமையான ஒரு பணக்கார ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு ரொம்ப பிரியமான 2 பையனுங்க, ஒரு மூத்த பையன் ஒரு சின்ன பையன். அதில் இந்த மூத்த பையன் குமாரன் இருக்கான் பாருங்க அண்ணன், அவன் ரொம்ப நல்ல பிள்ளை. அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துலேயும் உதவியாக அவர் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சு அப்பா பேச்சை கேட்டு ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப நல்ல சிநேகிதர்கள் இருந்தாங்க, அதனால் அவன் கெட்டு போகலை. இன்றைக்கி நிறைய பேர் எதால் கெட்டு போகிறாங்க? கெட்ட சிநேகிதர்களால் தான் கெட்டு போகிறீங்க. இல்லை, அப்போ இந்த 2வது பையன் ஒருத்தான் தான் பாருங்கள், அவன் மகா வாலு. அவனுக்கு ரொம்ப கெட்ட சிநேகிதங்கள். அவன் எப்பப்பார் பணக்கார பையனாக இருக்கிறதுனால, டேய் போய் காசு எடுத்துகிட்டு வாடா, உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் காசு கொண்டு வா, நம்ம அங்கே போகலாம், இந்த விடுதிக்கு போகலாம். அப்போல்லாம் அந்த காலத்தில் நிறைய கேளிக்கை விடுதிகள், குடிச்சிட்டு கும்மாளம் போடுற விடுதிகள்லாம் நிறைய இருந்துச்சு, கிளப்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி இடத்துக்கு அவனை கூட்டிக்கிட்டு போய் ரொம்ப பழக்கி என்ன பண்ணிட்டாங்க, கெட்டவனாக ஆக்கிட்டாங்க. இப்போ அவன் பார்க்குறான், அப்பாவுக்கு தெரியாமல் அப்பப்போ நம்ம இந்த கெட்ட காரியத்துக்கு போகிறத விட பேசாமல் ஒரேடியாக அப்பாக்கிட்ட சொத்தை மொத்தமாக கேட்டு நம்ம பங்கை வாங்கிக்கிட்டு நம்ம பறந்துட்டு போயிட்டா சந்தோஷமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் தெரியுமா, அப்பாக்கிட்ட சண்டை போட்டு எனக்கு பாகப்பிரிவில் பிரித்து கொடுங்க, என் சொத்தை கொடுங்க, எனக்கு 2வது பையனுக்கு வேண்டிய சொத்தை எனக்கு 2வது பையனுக்கு நீங்கள் கட்டாக என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு புறப்பட்டு போய் கடைசியில் அவன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஸ்டோரியுடைய தலைப்பு மனம் திரும்பிய மகன். மனம் திரும்பிய
மகன். ஒரு நாள் ஏசப்பா தன்னை சுத்தி உள்ள எல்லார்கிட்டையும் ஒரு அழகான ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டோரியில ஒரு அப்பா ஒரு பையன்னு ரெண்டு கதாபாத்திரம் இருந்தாங்க. அந்த அப்பா அந்த பையனை ரொம்பவே நேசிச்சாங்க. ஆனா அந்த பையன் அப்பாவை நேசிக்கவே இல்லை. ஒரு நாள் அப்பாட்ட வந்து அந்த பையன், அப்பா என்னுடைய சொத்தெல்லாம் சரிபாதி பிரிச்சுத்தாங்க, என்னுடைய பணத்தெல்லாம் இப்பவே பிரிச்சுத்தாங்க, உங்க கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கராரா பேசுனா அப்பா வருத்தத்தோட, ஏன்பா நான் எதுவும் மனசு நோகும்படியா பேசிட்டேனாப்பா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எனக்கு சந்தோஷமே இல்ல, எனக்கு சந்தோஷம் தர்ற வாழ்க்கையை நானே தேடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னுடைய பணத்தை எனக்கு சேர வேண்டிய சொத்தை இப்பவே பிரிச்சுத்தாங்க அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அப்பா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அப்பா வருத்தத்தோட அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் சரிபாதியா பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா அவன் அப்பாவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தான் சந்தோஷம்தான் முக்கியம்னு திரும்பி கூட பார்க்காம போயிட்டான். அந்த பையன் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு தூரமான ஒரு இடத்துக்கு போனான். போய் தன்னுடைய பணத்தை எல்லாத்தையும் சந்தோஷமா செலவு பண்ணான். தனக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் வாங்கினான். அப்புறம் பார்ட்டி டான்ஸ் எல்லாத்துக்கும் போய் பணத்தை தண்ணியா செலவு பண்ணா. அவன்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சா, அதனால அவனுக்கு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. பணம் செலவு பண்ண குறையும் இல்ல, அதனால பணம் குறைய குறைய அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. அவனுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்க முடியல. இப்போ பார்ட்டி டான்ஸ்க்கெல்லாம் போய் ஜாலியா இருக்க முடியல, அவன் கையில காசே இல்ல. உடனே அவன் யோசிச்சான், நாம ஏன் நல்ல ஒரு வேலைக்கு போக கூடாது அப்படின்னு யோசிச்சான். யோசிச்சுட்டு ஊர்ல உள்ள ஒருத்தட்ட போய் வேலையும் கேட்டான். ஆனா அவரு சிடு சிடுன்னு மூஞ்சி வச்சுட்டு, உனக்கு வேலையும் கிடையாது ஒன்னும் கிடையாது, நீ இங்க இருந்து போ அப்படின்னு எரிச்சல் பட்டு சொல்லிட்டாரு. நாம ஏன் வேற நல்ல வேலையை தேடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு வேற வேலைக்கு போனான். ஆனா அவனுக்கு கிடைச்ச வேலை என்னன்னு தெரியுமா, பன்னி குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிற வேலை. யாருக்காவது பன்னி குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறது பிடிக்குமா? அவனுக்கும் அப்படிதான், பன்னி குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறது பிடிக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் வேற வேலை கிடைக்கலையே, நம்ம சாப்பிடணும், நம்ம உயிர் வாழணும்னா இந்த வேலை தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு தீராத பசி வந்துருச்சு, பசி தாங்க முடியல. அப்பதான் யோசிச்சு பார்க்கறான், நம்ம வீட்டில் அப்பா வேலைக்காரங்களுக்கு கூட வகை வகையா சாப்பாடு போடுவாங்களே, வயிறார சாப்பாடு போடுவாங்களே, நாம ஏன் அப்பாட்ட மறுபடியும் போய் அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் அப்பாட்ட சேரக்கூடாது அப்படின்னு யோசிச்சான். உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேகமா அப்பாவுடைய வீட்டை நோக்கி அந்த மனுஷன் ஓடுனா. போற வழியில அப்பா என்னுடைய சொத்தெல்லாம் திருப்பி தாங்கன்னு அப்பாவுடைய மனச எப்படிலாம் நான் நோகடிச்சேன், அப்பாவுடைய மனச எப்படிலாம் நான் கஷ்டப்படுத்திருக்கேன், அப்பாட்ட போய் முதல்ல நான் மன்னிப்பு கேட்கணும், ஆனா அப்பா என்னுடைய தப்பெல்லாம் மன்னிப்பாரா, என்ன மறுபடியும் ஏத்துக்குவாரா, ஏத்துக்கலனா என்ன ஒரு வேலைக்காரனாவது என்ன ஏத்துக்கோங்க அப்படின்னு கேட்போம் அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே ஓடுனா. இந்த பையன் தூரத்துல ஓடி வரும்போதே அப்பா அந்த பையனை பார்த்துட்டாரு. ஓடி வர்றது என்னுடைய பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு உத்து பார்த்தாரு. பார்த்தா இவருடைய பையன்தான் திரும்ப வர்றாரு. பார்த்த உடனே இவரும் ஓடி போய் கட்டி அணைச்சு சந்தோஷத்துல தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த பையன் வழியில வரும்போது யோசிச்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா என்னுடைய வார்த்தையினால உங்க மனச எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஏத்துக்கோங்கப்பான்னு அவரும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் நான் தப்பே பண்ண மாட்டேப்பா,
உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்ப்பா அப்படின்னு அப்பாட்ட அழுதுகிட்டே சொன்னாரு. உடனே அப்பா பையனை பார்க்கறாரு. பையனுடைய ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ்ஸா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா இருக்குது. உடனே விளையாட்கள் எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு அப்பா கூப்பிட்டாங்க. என் பையன் அழுக்கு ட்ரெஸ்ஸா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ் கொண்டு வாங்க. காலை பாருங்க, வெறும் காலோட வந்திருக்கிறான். அவனுக்கு புது செருப்பு கொண்டு வாங்க. அவன் கையும் வெறும் கையா இருக்கு. அவனுக்கு ஒரு புது மோதிரம் கொண்டு வாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் விருந்து பண்ணி நாம சந்தோஷமா இருக்க போறோம். ஏன்னா என்னுடைய பையன் மனம் திரும்பிய மகனா வந்திருக்கிறான். அதனால நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுவதுமா அப்பா பையன் வேலைக்காரவங்க எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் வசந்ததுன்னு நண்பன் ஒருத்தன் போனான். நல்லதெல்லாம் இழந்து விட்டு பண்ணிய போல ஆனான். ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் வசந்ததுன்னு நண்பன் ஒருத்தன் போனான். நல்லதெல்லாம் இழந்து விட்டு பண்ணிய போல ஆனான். போதுமடா சாமி, ஸ்நேகிதமே வேணாம். அப்பாவிடே நல்லதுன்னு அழகா செட்டில் ஆனான். போதுமடா சாமி, உலக ஸ்நேகிதமே வேணாம். அப்பா வீடே நல்லதுன்னு அழகா செட்டில் ஆனாம். உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா. உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா. அருமையான பிள்ளைங்களே, கார்ட்டூன் பார்த்தீங்களா, படம் பார்த்தீங்களா, என்னாச்சு பார்த்தீங்களா, பண்ணியோட பண்ணி ஆயிட்டான் பார்த்தீங்களா. அப்பா விட்டுருந்தா நல்லா சாப்பிட்ருப்பான்ல. கடைசியில் இப்படி தான் சில பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்படி. அவன் நீங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எனக்கு தெரியும். நீங்கள் அப்படிலாம் செய்யவே மாட்டீங்க, நீங்கள் நல்ல குழந்தைங்க. சில பிள்ளைங்க இந்த மாதிரி கெட்ட சிநேகிதர்களோடு சேர்ந்து பண்ணியை போல ஆனான்னு ஒரு பாட்டு கேட்டோம் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி மாதிரியே ஆகி கடைசியில் தவிடெல்லாம் தின்னு அங்கேருந்து துரத்தப்பட்டு கடைசியாக வந்து சேர்ந்தான். ஒரு கெட்ட காரியத்தை செஞ்சு நம்ம திருந்தறதுக்கு ரொம்ப நாளாகும். அதுக்காக அப்படி கெட்ட காரியம் செஞ்சதான் திரும்பவே நம்ம சொல்லலாமா? அப்படி செய்யக்கூடாது. நமக்கு எவ்வளோ புத்திமதிகள் இன்னும் இந்த 7 நாளில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நிறைய புத்திமதிகளை நாங்களும் சொல்லியிருக்கோம். உங்கள் அப்பா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருந்தால் அவனுங்களும் சொல்லுவாங்க, டே இதெல்லாம் பண்ணாதடா, நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக சம்பாதிக்கிறாங்க, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சாப்பாடு கட்டுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கணும். அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டா நீங்கள் பின்னால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த மனம் திரும்புகிற இந்த ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தால் அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன பண்ணணும், ரொம்ப பத்திரமாக நீங்கள் காத்துக்கொள்ளணும். செய்வீங்களா? ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக சில நிகழ்ச்சிகள் முடிஞ்ச பிற்பாடு இந்த உலகத்தில் பணத்தை ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பாலிபனை குறித்து பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். வெரி குட், பார்க்கலாமா? வெரி குட், சந்தோஷமாக காத்துருங்க. ரைட். இன்னியோட மனப்பாட வசனத்தை நம்ம புது மெத்தட்ல கத்துக்க போறோம், வாங்க போய் கத்துக்கலாம். ஹாய் குட்டீஸ், நீங்கலாம் வசனம் கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? ஹாய் குட்டீஸ், நீங்க என்கூட வசனம் கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் பாலியும் சேர்ந்து தான் உங்களுக்கு வசனம் கத்து தர போறோம், ஓகேவா? ஓ அப்படியாக்கா, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஓகே பாலி, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு வசனம் கத்து தரலாமா? ஓகேக்கா. மனம் திரும்புகிற, மனம் திருந்தாத, மனம் திருந்தாத இல்ல பாலி, மனம் திரும்புகிற, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம், ஒரே பாலியின் நிமித்தம். அக்கா ஓ பாலி, நான் பாலின்னு சொல்லல, பாவின்னு சொன்ன, உனக்கு காது கேட்காதா? ஒரே பாவியின் நிமித்தம், ஒரே பாவியின் நிமித்தம். அக்கா பாவினது, நானே பால்லேருந்து வர ஆவிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ எப்பவுமே நீ சாப்பிடலே இரு, அட்லீஸ்ட் இப்பயாவது கேட்டியே. பாவினா பாவம் செய்யறவங்க பேர் தான் பாவி. பாவம்னா என்னன்னு தெரியுமா பாலி உனக்கு? அக்கா எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியாதுக்கா. ஏசப்பாக்கு பிரியமில்லாத நம்ம செய்யறோம் பாரு, அதுதான் பாவம்.
ஓ ஓ அப்படியாக்கா? பாரு, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அம்மா அப்பா நம்ம செய்கிற தவிர பார்க்கக்கூடாது, நம்ம டீச்சர் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைவாக செய்கிறோம். பாரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறது யாருக்கு தெரியும் சொல்லு? ஜீசஸ்க்கு தெரியும்லக்கா. வெரி குட். ஆமாம், அப்படி மறைஞ்சு செய்கிறது பேர் தான் பாவம். ஆனால் அதை விட்டு நம்ம மனசு மாறி ஏசப்பா கிட்ட வரும்பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? திரும்பி அந்த வசத்தை ஒரு வாட்டி சொல்லலாமா? அக்கா, பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாகும்னா அப்போ ஜீசஸ் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுவார்லக்கா? ஆமாம் ஆமாம், பாத்தியா என் பிள்ளை திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுவார். சரி, திருப்பி அந்த வசத்தை சொல்லலாமா? ஓகேக்கா, சொல்லலாம். மனம் திரும்புகிற, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம், ஒரே பாவியின் நிமித்தம். வெரி குட். இந்த வாட்டி நீ கரெக்டா சொல்லிட்ட. பரலோக ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். லூக்கா, லூக்கா 15 15 7 7. வெரி குட் பாலி, சூப்பரா சொல்லிட்ட. ஓகே, இதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா? ஓகேக்கா. அக்கா, எனக்கு இங்கிலீஷ்னா நல்லா தெரியும்க்கா. ஓ வெரி குட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பாரு இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கிறாங்க, அவங்களும் இங்கிலீஷ்ல வசனம் கத்துக்க ரொம்ப ஆவலா இருக்காங்க. நான் இங்கிலீஷ் சொல்லட்டாக்கா? சொல்லுமா? ஏ பி சி டி. ஐயோ, நான் இங்கிலீஷ் கேக்கல பாலி. Who repents and returns to God. Returns to God. திருப்பியும் சொல்லலாமா? ஓகேக்கா. There is More joy in heaven. Over. One lost sinner. Who repents. And returns to God. Luke 15 7. ஓகே பாலி, நீ சூப்பரா சொல்லிட்ட. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இந்த வசனத்தை மறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீயும் மறந்துடக்கூடாது, ஓகேவா? ஓகேக்கா, நான் கரெக்டா சொல்லிட்டேல, ஜாலியா இருக்கு எனக்கு இப்பதான். பாய் பாலி. பாய் அக்கா. இந்த ஒரு காசு மட்டும் எங்க போச்சுன்னே தெரியலையே. நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், எங்க போச்சுன்னு தெரியல. எங்க போயிருக்கும் தெரியலையே. அக்கா, அக்கா, அக்கா. ஆ சொல்லியா? என்னக்கா நீ இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்க? கணக்குல வீக்கோ? இல்லையா கேள், கணக்குல எல்லாம் வீக் இல்ல. இவ்வளோ வச்சிருந்ததுல ஒரே ஒரு காயின் மட்டும் எங்க போச்சுன்னே தெரியல. அதை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அது நான் செலவழிக்கலன்னு, எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க போச்சுன்னே தெரியல. என்னக்கா நீனே இவ்வளோ காசு வச்சுக்கிட்டு அல்பமா ஒரு காசுக்கு போய் தேடிட்டு இருக்க? ஓ, உனக்கு அந்த ஒரு காசு அருமை தெரியாம போயிருச்சா? நீனு சண்டே கிளாஸ்ல எல்லாம் நல்ல மேய்ப்பன் உவமை கேட்டிருக்கியா? தெரியலையே. மறந்துட்டியா? சரி இரு, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த நல்ல மேய்ப்பன் உவமையில ஒரு மேய்ப்பர்கிட்ட 100 ஆடு இருக்கும். அந்த 100 ஆட்டில் ஒரே ஒரு ஆடு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா காணாமல் போயிருச்சான். ஆனால் அந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆடை தேடி ரொம்ப நேரம் தேடி கடைசியில் கண்டுபிடிச்சாராம். அவர் ரொம்ப நேரம் தேடி அந்த ஒரு ஆடை கண்டுபிடிச்சதுல மனசில் ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சான் அந்த மேய்ப்பருக்கு. அதே மாதிரி தான் நானும் இப்போ இந்த ஒரு காயினை தேடிட்டு இருக்கேன். சரிக்கா, வாக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடுவோம். சரி ஆகில், வா கொஞ்சம் தேடுவோம். யாகில், இங்க ஓடி வா, எனக்கு இந்த ஒரு காயின் கிடைச்சிருச்சு. எப்படிக்கா கிடைச்சது? நான் தேடினா தானே கிடைக்கும். நானா தேடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா? என்னக்கா பண்ணீங்க? நான் அந்த ஒரு காயினை தேடுறதுக்கு முன்னாடி ஏசப்பாட்ட நல்லா ப்ரேயர் பண்ணி தேடினேன். எனக்கு ஏசப்பா அந்த ஒரு காயின் எங்க இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சிருச்சு. அப்படியா? நானும் நேற்று ஒரு பொருளை தொலைச்சிட்டாங்க்கா. நானும் போய் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணிட்டு நானும் போய் தேடுறேன். கண்டிப்பா யாகே, நீ ப்ரேயர் பண்ணிட்டு போய் தேடினா கண்டிப்பா ஏசப்பா உனக்கு அதை தருவார். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஏசப்பாட்ட முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.
சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை. தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை. தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா. உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா. உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை. தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை. தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ சொல்லட்டுமா. ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் வசந்ததுன்னு நண்பன் ஒருத்தம் போனான். நல்லதெல்லாம் இழந்து விட்டு பண்ணிய போல ஆனான். ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் வசந்ததுன்னு நண்பன் ஒருத்தம் போனான். நல்லதெல்லாம் இழந்து விட்டு பண்ணிய போல ஆனான். போதுமடா சாமி, ஸ்நேகிதமே வேணாம், அப்பாவிடே நல்லதுன்னு அழகா செட்டில் ஆனான். போதுமடா சாமி, உலக ஸ்நேகிதமே வேணாம், அப்பா வீடே நல்லதுன்னு அழகா செட்டில் ஆனா. உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா. உனக்கு தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்லட்டுமா. பாவமான உலகத்திலே பயந்து வாழ்ந்த போதும் ஏசுராஜா தேடி என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. பாவமான உலகத்திலே பயந்து வாழ்ந்த போதும் ஏசுராஜா தேடி என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. விட்டிட மாட்டேன் அவரை, விட்டிட மாட்டேன், எனக்கு தந்த ரட்சிப்பனா மறந்திட மாட்டேன். விட்டிட மாட்டேன் அவரை, விட்டிட மாட்டேன், எனக்கு தந்த ரட்சிப்பனா மறந்திட மாட்டேன். உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை. தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை. தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உனக்கு சொல்லிவிட்டேன் தம்பி, இப்போ சொல்லிவிட்டேன், ரட்சிப்பு தான் சந்தோஷம்னு இப்போ சொல்லிவிட்டேன். உனக்கு சொல்லிவிட்டேன் தம்பி, இப்போ சொல்லிவிட்டேன், ரட்சிப்பு தான் சந்தோஷம்னு இப்போ சொல்லிவிட்டேன். இந்த ஏழாவது நாளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை மறக்காதே, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. நிறைய ஏழு நாள் எழுதுமான மறவாதே பார்த்தோன்னா, இன்றைக்கி ஆண்டவருடைய ரட்சிப்பை மறவாதே. உங்களுக்கு இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். இது என்ன ரட்சிப்பு, இது கிறிஸ்தவங்களுக்கே உரிய ஒரு காரியமா அப்படின்னு. ரட்சிப்புனா என்ன தெரியுமாம்மா, மீட்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று அது நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இல்லை நாம் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் ஒருத்தர் விடாமல். இப்படி தான் இன்றைக்கி நிறைய இந்த உலகத்தில் நிறைய ஆசைகள், நிறைய பாவங்கள், நிறைய பொல்லாத காரியங்கள் சின்ன பிள்ளைங்களையும் வாலிப பிள்ளைங்களையும் பெரியவங்களையும் சின்னவங்களையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த காரியம் பிடிச்சி வச்சுக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா, இது பாவமாக நமக்கு மாறிடுறதுனால கடைசி இந்த ஆசையை நம்ம விட முடியாமல் இயேசுப்பா கிட்ட நம்ம போகும்போது இங்கேருந்து ஒன்றுத்தையும் நம்ம கூக்கிக்கிட்டே போக முடியாது, எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு தான், ஏன்னா நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு தானே போக போகிறோம். அப்போது இந்த பூமியில் சூரியனுக்கு கீழே இருக்குது எல்லாமே என்ன, மாயின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. மாயின்னா என்ன, ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே கிடையாது, நம்ம கூட வரப்போகிறதே கிடையாது. அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரத்திலும் மார்க்கேயு சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் ஒரு வாலிப தம்பியை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்கு பரலோகம் போகணும்னு ரொம்ப ஆசை.
ஆனால் அவன் தம்பி பெரிய பணக்கார தம்பி. அவர் அவர் என்ன பண்ணார்னு பார்க்கும்போது கடைசியாக இயேசப்பா அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கார். வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் நின்று கேட்டார், இயேசுவே நான் பரலோகத்துக்கு வரத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா நித்திய ஜீவன் அப்படின்னு போட்டிருக்குது. நித்திய ஜீவன் தான் என்ன சாகாத ஒரு வாழ்வுன்னு அர்த்தம். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார். சின்ன பிள்ளையாக இருந்து இவ்வளோ சின்ன வயசில் பரலோகத்துக்கு வர ஆசைப்படுறியே, வெரி குட், ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்க சில கற்பனைகளை எல்லாம் சொல்லி இதையெல்லாம் நீ செய்ப்பா அப்படின்னு சொன்னார். உடனே அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொன்ன இந்த கற்பனைகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் என்கிட்ட என்ன இயேசப்பா குறைவு இருக்குது அப்படின்னு கேட்டான். இயேசப்பாக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ஐயோ குறைவில்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா நீ, சரி அப்போ ஒன்று செய், உங்கள்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குது, நீ என் கூட வரும்போது உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஊர் ஊராக தெரு தெருவாக சுற்றுவேன், நீ என் பின்னாலே வரும்போது நீ பெரிய பணக்காரனாச்சே, இந்த சொத்துலாம் வச்சிருக்கே, இதெல்லாம் என்ன யார்கிட்ட கொடுத்துட்டு வருவேன், உனக்கு உண்மையாக என் கூட வரணும்னா நீ ஆசைப்பட்டினா பரலோகத்துக்கு வரணும்னு உண்மையாக விரும்புனா நீ ஒரு காரியத்தை செய்ய, உனக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் என்ன பண்ணிடு, ஏழைகளுக்கு கொடுத்துரு, ஏன்னா அப்போ தான் திரும்பி வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம் இல்லையா, பணத்தை கொடுங்க, ஏன்னா ஏழைங்க என்ன பண்ணிடுவாங்க, செலவு பண்ணிவிடுவாங்க, அதனால் அந்த பணத்தை மறந்துட்டு பரலோகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு என் கூட வந்திருப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி பார்த்தோம் பணத்தை மறக்கலாம், அந்த பணம் இருக்கிறதுனால தானே நல்லா சாப்பிட்றேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன், ஒரு 10 குதிரை வச்சுருக்கேன், தேர் வச்சுருக்கேன், வாகனம் வச்சுருக்கேன், நிறைய வச்சுருக்கேன், இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பின்னால் வந்தால் அப்புறம் ஒன்றுமே இல்லாத ஒரு தரித்திர வாழ்க்கை தான் நான் வாழணுமா அப்படின்னு. ஆமாப்பா என் பின்னால் வரணுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அது ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, பரலோகத்துக்கு வரணும்னா எல்லாவற்றையும் இழந்து என் சீஷனாக மாறினதான் என் பின்னால் வர முடியும் அப்படின்னு இயேசப்பா சொன்னார். அவன் பார்த்தான், ஐயோ நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அவரை பார்த்து எனக்கு இதெல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாதுங்க, நிறைய சொத்து இருக்குது, அவ்வளோ பணத்தையும் நான் எங்கே கொண்டு போய் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் அந்த சொத்தை பார்த்துக்கிட்டு அது பின்னாலே போயிடுறேன், எனக்கு இந்த நித்திய ஜீவன் வேணான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். பார்த்துருந்தா இப்படி தான் உலகத்தில் நிறைய பாவங்கள் நம்மளை பிடிச்சிக்கும், நாம் பாவத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கோமா பாவம் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கா, நாம் பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கோமா பணம் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு ஒரு சின்ன ஆசை ஆரம்பமாச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஆசையை அப்போவே ஒரு அளவுக்குள்ளே கொண்டு வரலன்னு நீங்கள் வச்சுங்க. உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எது அது மேலெல்லாம் ஆசை, சிலருக்கு டிவி பார்க்கணுன்னு ஆசை, சிலருக்கு சினிமா பார்க்கணும், சிலருக்கு சீரியல் பார்க்கணும், சிலருக்கு கிரிக்கெட் ஆடினே இருக்கணும்னு ஆசை, டே படிடா படிடா படிடான்னு சொன்னால் கூட இல்லை படிப்பு கூட எனக்கு முக்கியம் கிடையாது, கிரிக்கெட் தான் எனக்கு முக்கியம், சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது ஆசை, இப்படி ஒன்றுத்துக்கும் உதவாத சில காரியங்களெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு முக்கியமான ஒரு நல்ல பலன் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ளாமல் போயிடுவோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலேன், ஏன் மார்க்கு குறையுது உங்களுக்கு நிறைய கிரிக்கெட் ஆடினீங்கல்ல, ஏன் மார்க்கு குறையுது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிக்கிட்டு இருந்தீங்க, ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, எதை ஏதோ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை தேடாமல் கெட்டதை தேட ஆரம்பிச்சிங்க. அப்போ இந்த கெட்டதெல்லாம் விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு ஏற்ற வண்ணமாய் இயேசப்பாவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் தான் படைச்சிருக்கிறாரு, அவர் படைச்சிருக்கிறதுனால எல்லாரும் நம்ம பரலோக ராஜ்யம் வந்து சேரணுன்றது ஆண்டவருடைய ஒரு விருப்பமான காரியம். அதுக்காக தான் இந்த செய்தியை நாம் கேட்டோம். என்ன கேட்டோம், இது ஒரு செய்தியில் ஒரு அருமையான ஒரு சம்பவம். அப்போ கொஞ்சம் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும், எது என்ன அடிமையாக்கி வச்சுருக்குது, எந்த காரியத்தை விட முடியாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி நிறைய நம்ம வாழ்க்கையில் பைத்திய காரத்தனமாக பிள்ளைங்க தங்க வாழ்க்கையை போக்கடிச்சு கொள்கிறாங்க, இப்படி சின்ன சின்ன காரியத்தை தான் ஆரம்பித்து வயசாக வயசாக பெரிய காரியத்தில் போய் அந்த பெரிய பரலோகத்தன்மை இழந்து போயிடும். இப்போ ரட்சிப்பு உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுருக்கோம், விட முடியாத ஒன்றை நாம் விடுவதற்காக இயேசப்பா இந்த பூமிக்கு வந்து அந்த நாம் செஞ்ச அந்த விட முடியாத பாவங்கள் இருக்குது பாருங்கள், அந்த பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நமக்காக அவர் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணாருங்க, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து இந்த ரட்சிப்பின் மூலமாக நம்மளை கொண்டு போய் பரலோகம் சேர்க்க போகிறார். இந்த பணத்து மேலே ஆசைப்பட்ட வாலிப பையன் மாதிரியாக இருப்பீங்க, நிச்சயமாக இருக்க மாட்டீங்க, அது அழிஞ்சு போகிற காரியம், அழிஞ்சு போகிறதெல்லாம் மறந்துடுங்க, அழியாத தெய்வத்தையும் அழியாத ஆண்டவரையும் அவர் கொடுக்குற பரலோகத்தையும் நம்ம ஆசைப்படணும். உற்சாகமாக இருங்க, இன்றைக்கி நல்ல நல்ல காரியத்தெல்லாம் கேட்டிருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களும் நம்ம மறக்காமல் செய்ய வேண்டிய எதெல்லாம் மறவாதே மறவாதேன்னு கேட்டோமோ அதையெல்லாம் மறக்காமல் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். செய்வீங்களா, சந்தோஷமாக இருங்க.
பாவமான உலகத்திலே பயந்து வாழ்ந்த போதும் இயேசு ராஜா தேடி என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. பாவமான உலகத்திலே பயந்து வாழ்ந்த போதும் இயேசு ராஜா தேடி என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. விட்டிட மாட்டேன், அவரை விட்டிட மாட்டேன், எனக்கு தந்த ரட்சிப்பன மறந்திட மாட்டேன். விட்டிட மாட்டேன், அவரை விட்டிட மாட்டேன், எனக்கு தந்த ரட்சிப்பன மறந்திட மாட்டேன். உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை, தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை, தேடி தேடி பார்த்துட்டேன் எங்குமே இல்லை. உனக்கு சொல்லிவிட்டேன் தம்பி இப்போ சொல்லிவிட்டேன், ரட்சிப்பு தான் சந்தோஷம் இப்போ சொல்லிவிட்டேன். உனக்கு சொல்லிவிட்டேன் தம்பி இப்போ சொல்லிவிட்டேன், ரட்சிப்பு தான் சந்தோஷம் இப்போ சொல்லிவிட்டேன். நம் கண்களை மூடி செவிக்கலாமா? நாம் செவ்வாய் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த சிறு குழந்தைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாலிப மக்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, இந்த ஏழாவது நாளிலும் கூட சின்ன சின்ன கர்த்தா இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கும் ஆசாபாசங்களுக்கும் ஆசைப்பட்டு அதன் பின்னால் சென்று கர்த்தாவை நீர் கொடுக்கிற பெரிய ரட்சிப்பை பிள்ளைகள் இழந்து போகாதபடி உண்மையான அந்த ரட்சிப்புக்காக இந்த உலகத்தில் கர்த்தாவுக்கு காணப்படுகிற தேவையில்லாத அந்த சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து தகப்பனே, உண்மை பற்றிக்கொள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இதுக்கு ஒரு வயதாகட்டும், அப்போ பார்க்கலாம் என்று பிள்ளைகள் இருந்து விடாதபடி இந்த நாட்களிலே பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேளையிலே உண்மை அதிகமாக ஏற்றுக்கொள்ள அன்பான தேவனாகிய இயேசுவே உண்மை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆசிர்வதிங்க. இந்த ஏழு நாட்களும் கேட்ட எல்லா நன்மையான காரியங்களும் தங்கள் இருதயத்திலே பதிய வைத்து மறக்காமல் செய்ய கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நல்ல காரியங்களை கேட்டீங்க, சந்தோஷமா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. Thank you. திறக்குமே, இக்காலம் துணிக்குமே, தூதர் சூழவே இயேசு வந்திட
நன்மைகள் நாம் செய்திட நம்ம இயேசு நன்மை செய்தாரே. நல்ல மனசு வேண்டுமே நன்றியோடு துதித்திட நம்ம இயேசு நல்லவர் தானே. நல்ல மனசு வேண்டுமே நன்மைகள் நாம் செய்திட நம்ம இயேசு நன்மை செய்தாரே. நல்ல மனசு வேண்டுமே நன்றியோடு துதித்திட நம்ம இயேசு நல்லவர் தானே.
தம்பி தங்கச்சிங்களா, ஏசப்பாவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சிபிஎஃப் டீம் சார்பிலே வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த 7 நாட்களும் நீங்கள் ஒரு ஒரு நாளும் மறக்காமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் பார்த்துருவித்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க, இந்த நாளிலும் கூட 7வது நாளில் நாம் இருக்கிறோம். 7 என்று சொன்னால் வேதத்தில் பரிபூரணம். அப்போ பரிபூரணமாக நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. இந்த வருஷத்துடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறவாதே, டு நாட் ஃபர்கெட். அப்போது ஆண்டவர் இந்த 7 நாளும் நமக்கு 7 தலைப்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த 7 வித்தியாசமான தலைப்புகளில் நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் அதன்படி கை கொண்டு நடப்பதில் நாம் மறக்காமல் இருக்கணும். அப்போது தினம் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஏசப்பாவை தேடணும், அவருக்கு உண்மையாக இருக்க நீங்கள் பழக வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய முக்கியமான கருத்து. இந்த பாருங்கள், இந்த 7 நாளில் நீங்கள் கற்றுக்கொண்ட எதையுமே நீங்கள் மறக்காமல் இருக்கணுன்றது முதல் காரியம். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவரை நீங்கள் எப்பொழுதும் மறக்காமல் இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பெரிய பெரிய காரியத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் சின்ன காரியம் வரும்பொழுது பரவாயில்ல, ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டார்னு நினச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சின்ன காரியத்திலேயே உண்மையாக இருக்கிறவனை தான் பெரிய காரியத்தில் அதிபதியாய் மாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகவற்றின் மேல் அதிகராய் மாற்றும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது சின்ன சின்ன காரியத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடி அவருக்கு உண்மையாக நடந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடாத பெரிய பிளெஸிங்ஸையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவர் நிச்சயமாய் உங்களை தேடி வருவார். நீங்கள் அவரை மறக்காமல் பின்பற்றினீங்கன்னா அவர் உங்களை மறக்காமல் ஆசீர்வதிப்பார் பிள்ளைங்களா. ஓகே, இந்த நாளில் கூட இந்த 7 நாளும் நமக்காக இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி இதை இவ்வளோ அழகாக வெளியே கொண்டு வர அநேகர் பிரயாசப்பட்டாங்க. பாடல்கள் எழுதி அதை இசையமைத்து அதுக்கு ராகம் போட்டு கொடுத்த நம்ம அங்கிள் இருக்கிறாங்க. அதை மியூசிக் பண்ணி அதை அழகாக நமக்கு ஒரு பாடலாக கொண்டு வந்து கொடுத்த பிரதர் சுரேஷ் அவங்க டீம் இருக்கிறாங்க. அப்புறமா இந்த டான்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி கொடுத்த பிரதர் வில்லியம்ஸ் டீம் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் மற்றதெல்லாம் உங்களுக்கு தொகுத்து அதை ஷூட் பண்ணி கொடுக்க ஒரு சில சகோதரர்கள் நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். இன்னும் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க அநேக அக்கா அண்ணன் தம்பிமார்கள்லாம் இந்த ப்ரோக்ராமில் பண்ணாங்க. அவங்க யாரையும் நீங்கள் மறக்காமல் அவங்க எல்லாரையும் நீங்கள் பிளெஸ் பண்ணி ஒரு ஒரு நாளும் ஜெபிக்கணும். இந்த நாளிலும் கூட நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்க இருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை கூப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மறவாதே என்ற தலைப்போடு இந்த 7 நாட்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் மறவாமல் உம்மை நாங்கள் ஆண்டவரை பின்பற்றும்படி இது காட்டின இந்த வழிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த 7 தலைப்புகளை மாத்திரமல்ல இன்னும் வேதத்தில் இருக்கும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் மறவாமல் உம்மை பின்பற்றி உமக்கு உண்மையாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்தித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் அவங்க வாழ்வையும் அவங்க எதிர்காலத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையாய் நடந்து கொண்டு உம்மை எல்லாவற்றிலும் முன்வைத்து உம்மையே நம்பி நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தரீர் வழிநடத்துவீராக. பிள்ளைகள் ஒவ்வொருடைய எதிர்காலமும் செழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் மறுபடியும் எல்லோரையும் சந்திக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நீங்கள் அநேகர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காய் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். நாங்களும் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாய்.